தமிழகம் புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் மூத்த அரசியல் தலைவர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோர் மறைவுக்கு பிறகு இந்த இரு பெரும் தலைவர்கள் இல்லாத சூழ்நிலையில் தமிழகம் முதல் முறையாக இந்த சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கிறது. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும், புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும், கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளிலும் இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் மொத்தம் 88,937 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 10,528 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாகவும், 300 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவையாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த வாக்குச்சாவடிகளில் வெப் கேமரா பொருத்தப்பட்டு நுண்பார்வையாளர்கள் மூலம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகளாக மொத்தம் 3,998 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இவர்களில் 411 பேர் பெண்கள் ஆவர். 2 பேர் மூன்றாம் பாலினத்தவர். தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் பொறுப்பேற்று கொண்டுள்ளனர். வாக்குப்பதிவையொட்டி தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இத்தேர்தலில் வாக்களிக்க உள்ள வாக்காளர்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும். வாக்குச்சாவடியில் உடல் வெப்ப பரிசோதனை மேற்கொள்ளப்படும். அதன் பிறகு கிருமி நாசினிகள் வழங்கப்படுவதுடன் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்குப்பதிவு செய்யும் கையில் அணிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு வாக்காளருக்கும் தலா ஒரு கையுறை வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து வாக்காளரின் அடையாள ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்படுவர். பூத் ஸ்லிப் இல்லாவிட்டாலும் புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், புகைப்படத்துடன் கூடிய பாஸ்போர்ட், மத்திய மாநில அரசுகளால் வழங்கப்பட்ட பணியாளர் அடையாள அட்டை போன்ற ஆவணங்களை காண்பித்து வாக்களிக்கலாம். பூத் ஸ்லிப் இல்லாவிட்டாலும் புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், புகைப்படத்துடன் கூடிய வங்கி கணக்கு அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட், மத்திய மாநில அரசுகளால் வழங்கப்பட்ட பணியாளர் அடையாள அட்டை போன்ற ஆவணங்களை காண்பித்து வாக்களிக்கலாம். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட வாக்காளர்கள் கடைசி ஒரு மணி நேரத்தில் முழு உடல் கவச உடை அணிந்து வந்து வாக்களிக்கலாம். வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கும் முழு உடல் கவச உடை வழங்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 1,05,372 காவலர்கள் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மத்திய துணை இராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்று காலை 7 மணி முதல் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மக்கள் வாக்கு செலுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியின் காரைக்கால், மாஹே, ஏனாம் தொகுதிகளிலும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மொத்தம் 10,04,507 வாக்காளர்கள் புதுச்சேரியில் உள்ளனர். 324 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் ஆணையம் 105 பறக்கும் படைகளை அமைத்து விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது.